Hi friends, welcome to Rooba Kitchen. இப்ப நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோனா வீட்லயே எப்படி வந்து ஃபிரிட்ஜ் மேட் வந்து ரெடி பண்றது. நம்ம வந்து Amazonல Flipkartல எல்லாம் இப்ப கிடைக்குது 150 ல இருந்து 450 வரைக்கும் பிரைஸ்ல கிடைக்குது. நம்ம 20 ரூபாய் செலவுல எப்படி சிம்பிளா வீட்லயே செய்யிறதுன்னு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு நம்ம இந்த ட்ரேவை வந்து எடுத்துட்டு வந்தறலாம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பாத்தீங்கன்னா லேமினேஷன் ஷீட், ஸ்கெட்ச் பென், அதுக்கு அப்புறம் வந்துட்டு சிசர் இல்லனா கத்தி, அதுக்கு அப்புறம் செல்லோ டேப். லேமினேஷன் ஷீட் நோட்டுக்கெல்லாம் நம்ம அட்டை போடுவோம் இல்லையா, அந்த ஷீட் தான். இவ்வளோதான் இதுக்கு தேவை. நம்ம வந்து அந்த ட்ரே எடுத்துகிட்டு வந்து ஒரு மார்க் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு சைஸில் வந்து அந்த கவர் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம மார்க் போட்டு அதை கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம வந்து லைன் போட்டுட்டோம். இப்போ வந்து நம்ம அதை வந்து கட் பண்ணிக்கலாம். டபுள் ஷீட்டாக வேணும்னாலும் போட்டுக்கலாம், இல்லைனா சிங்கிளாக வேணுனாலும் போட்டுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிளாக தான் போட போகிறேன். கட் பண்ணிவிட்டு இது மாதிரி டபுள் ஷீட்டாக இருக்குது பாருங்கள், அதை வந்து நான் சிங்கிளாக மாற்றிக்கிறேன். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம லென்த் வந்து கரெக்டாக இருக்கான்னு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சைடில் வந்து செல்லோ டேப் வச்சு பேஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லா சைடும் வந்து நல்லா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஒட்டிட்டு வந்துடலாம். ஃப்ரிட்ஜ் மேட் எதுக்கு போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மாவுலாம் வைக்கும் போதோ இல்லை தயிரோ பாலோ எது வச்சாலுமே கீழே சிந்திடுச்சுன்னா வந்து வாஷ் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே அதை இழுத்து இழுத்து ஸ்க்ராச்சஸ் ஆகும். ஸ்டெயினாலும் வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஸ்க்ராச்சஸ் ஆகாது. நம்ம எவ்ரி வந்து ஒரு 6 மந்த் ஒன்ஸ் நம்ம வந்து இதை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு கூட போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப சீப்பாக இருக்கிறதுனால, ரொம்ப காஸ்ட் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம அடிக்கடி வந்து இதை மாற்றிக்கிட்டு இருக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல்லாகவே வந்து பேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம ஃப்ரிட்ஜ் ஸ்க்ராச்சஸ் ஆகாமல் அழுக்காகாமல் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒன்ஸ் நம்ம செஞ்சு வச்சுட்டோன்னா நம்ம ஃப்ரிட்ஜ் வந்து ஆர்கனைஸ்டாகவும் இருக்கும், நம்ம எப்போ வாங்கினோமோ அதே மாதிரியவே இருக்கும். இல்லை பாருங்கள், கலர் கலராக போட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியறதுக்கு நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் இருக்க கவர் மாதிரியே இருக்குது பாருங்கள். இதை நான் இப்போ வந்து உங்களுக்கு நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பாருங்கள், நான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டேன். அந்த கவர் போட்டிருக்கிறதும் தெரியல, ஆனால் நம்மளுக்கு சிந்தனாலும் எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு போட்டுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.